ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. கேரளா ஸ்டேட் திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் நந்திதா மஸ்தானி அப்படிங்கிற பெண் வாழ்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு 26 வயசு இருக்கும். திருச்சூர் தான் அந்த பொண்ணோட சொந்த ஊர். அந்த பொண்ணு பார்க்குற வேலை ஒரு மாடலிங் இல்லை ஆக்ட்ரஸ், ரெண்டு விஷயமே பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் மாடலிங் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் ஒரு மாடலிங்காகவும் இருப்பாங்க. அடிக்கடி அவங்களுக்கு சினிமாலையும் சான்ஸ் கிடைக்கும். சின்ன சில படங்களில் அவங்க நடிச்சுக்கிட்டும் வராங்க. அவங்களோட கரியரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு பொண்ணு, ரொம்ப டெடிக்கேட்டடாகவும் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் போன வாரம் கொச்சி சிட்டியில் அவங்களுக்கு ஒரு மாடலிங் சான்ஸே கிடச்சிருக்கு. அந்த மாடலாக போய் நிற்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க திருச்சூர்லேருந்து காலையில் 8 மணி பக்கமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஏடிசி பஸ்ஸை பிடிக்கிறாங்க. அந்த திருச்சூர்லேருந்து கொச்சிக்கு வரத்துக்கு 3 மணி நேரம் பக்கம் ஆகும். இவங்க பஸ்ஸுக்குள்ளே போகணுன்னா பொதுவாக பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 2 சீட் இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்கார்ற சீட் மாதிரி இருக்கும். இவங்களுக்கு அந்த 3 பேர் உட்கார்ற சீட்டில் தான் இடம் கிடச்சிருக்கு. அந்த சீட்டில் போய் ஜன்னல் பக்கம் இருக்கிற சீட்டில் போய் அவங்க உக்காந்துருக்காங்க. திருச்சூர்லேருந்து கொச்சிக்கு போகிறதுக்கு மினிமம் 3 மணி நேரமாச்சு ஆகும். அதனால் இவங்க எப்பயும் போல் அந்த சீட்டில் உக்காந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அவங்களோட பஸ் டிராவல் நார்மலாக போய்கிட்டே தான் இருக்குது. கொச்சி கிட்ட வரும்போது அங்கமாலின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்குது. கரெக்டாக பஸ் அங்கமாலிக்கு வரும்போது இவங்க பக்கத்தில் ஒரு ஆண் வந்து உக்காடுறான். இவங்க உக்காந்துட்டு இருந்தது 3 சீட்டு. அந்த 3 சீட்டில் ஜன்னல் பக்கம் ஒரு பொண்ணு, அதுதான் இவங்க. இன்னொரு பக்கம் அட்ஜசண்ட்டாக அந்த கார்னரில் இன்னொரு பொண்ணும் இருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்களுக்கு நடுவில் ஒரு ஆண் வந்து உக்காடுறான். அவன் வந்து உக்காந்தோடனே இவங்க திக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. தூக்கத்தில் இருந்தாங்க. சரி, பக்கத்தில் ஒரு ஆண் உக்காடுறான், இனிமேட் நம்ம தூங்கினா ஏதாச்சும் தூக்கிட்டு போயிட போகிறோம் போல அப்படிங்கிற பயத்தில் எல்லாமே எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு கவனமாக உக்காடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. அதனால் இனிமேட்டு முழிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஜன்னலை பார்த்துக்கிட்டு வராங்க. அவன் கரெக்டாக பக்கத்தில் உக்காரும் போது இவங்க அவனை பார்த்துருக்காங்க. அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கான். டீசெண்டாக ட்ரெஸ் போட்டிருக்கான், கையில் ஒரு பேக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பார்க்குற மாதிரி இவனும் மொபைல் தான் பார்த்துட்டு இருக்கான். பஸ்ஸு கிளம்புன அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த ஆண் இந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பித்தான். எங்கே போகிறீங்க, கொச்சிக்கு எதுக்காக போகிறீங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது இல்லை, ரொம்ப பஸ்லாம் கூட்டமாக வேறு இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலாக பேச்சு கொடுக்குற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட இவனும் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். அவன் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தோன்னு நந்திதாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பாட்டுக்கும் எப்பயும் போல் ஜன்னலை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்க போட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த பையனை பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கான். அவனுக்கு ஒரு 25-29 வயசுக்குள்ளார இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. பேக் ஒன்று வச்சுருக்கான். எல்லாத்து மாதிரி அவனும் மொபைல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அடுத்த கொஞ்சம் நிமிஷத்தில் இவங்களோட காலில் அவனோட கால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உரச ஆரம்பிச்சிருக்கான். இவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, ஒரு பேண்ட்டும் ஷார்ட் டிஷர்ட்டும் போட்டிருக்காங்க. மாடலிங்காக போகிறாங்க, அங்கே போய் நம்ம எல்லா விஷயங்களும் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் அவுட்ஃபிட்டில் தான் இவங்க பஸ்ஸிலேயே உக்காந்துருக்காங்க. இவங்க கால் அவங்க மேலே உரசும் போது அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இது 3 பேர் உக்கார சீட்டு. பொதுவாகவே 3 பேரில் நடுவில் இருக்கிறவன் தான் ரொம்ப பாதிக்கப்படுவான். 2 பேர் போட்டு நெருக்கிக்கிட்டு நடுவில் யாராலையுமே உக்கவே முடியாது. அதனால் ஒருவேளை கால் உரசது போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எப்பயும் போல் ஜன்னலை பார்த்துக்கிட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் நடந்த அடுத்த 10 நிமிஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கையை இந்த பொண்ணோட தொடக்கிட்ட போக ஆரம்பிச்சிச்சு. தொடையில் கையை போடுறான், கொஞ்சம் கொஞ்சமாக தடவுறான். இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சரி 3 சீட்டு ரொம்ப டைட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி விட்டா, இப்போ எதுக்காக இவனோட கை என்னோட காலில் வந்து படுது அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் உடனே காலை நல்லா நவுத்திக்கிட்டு இவங்க நல்ல ஜன்னலோட கார்னர்கிட்ட போய் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்து இவங்க பாட்டுக்கு ஜன்னலை பார்த்துட்டு வந்தாங்க. சரி, எதுக்கு இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவானே கருமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜன்னலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவன் வாண்டடாக தான் அவங்களோட காலை தொட்டிருக்கான் அப்படிங்கிறது நந்திதாவுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இப்போ நம்ம வேலைக்கு போகணும், நமக்கு வேறு வேலை இருக்குது, இவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பஸ்ஸெல்லாம் நிறுத்திட்டு இருக்கிறது நம்மளோட வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஜன்னலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த 2 நிமிஷத்தில் அவனோட கை இந்த பொண்ணோட இடுப்பு மேலே இருக்குது. இவன் இவனோட கையை வச்சு அந்த பொண்ணை உரசறதா நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணோட ஹிப்பை உரசிக்கிட்டே வரான். இவங்களுக்கு அந்த லெவலுக்கு கடுப்பாகுது. பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை முறைக்கிறாங்க. இருந்தாலும் அவன் உரசிக்கிட்டே தான் இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா தள்ளி எப்படியாச்சும் கொச்சி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஜன்னலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த 5 நிமிஷத்தில் அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இடுப்பை உரசிட்டு இருக்கவன் அவனோட பேக் எடுத்து அவனோட ஆண் உறுப்புக்கு முன்னாடி வந்து வைக்கிறான். பொதுவாக உக்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு பேக் எடுத்து அவனோட மடி மேலே வைக்கிறான். எதுக்காக அப்படின்னா அவனோட ஆண் உறுப்புக்கிட்ட மறைக்கணும் அப்படிங்கிறதுனால. அடுத்ததாக என்ன பண்ணியிருக்கான்னா அவனோட ஜிப்பை ஓப்பன் பண்ணி அவனோட ஆண் உறுப்பை வெளியே எடுத்து அவன் பாட்டுக்கும் சுய இன்பம் காண ஆரம்பிச்சிருக்கான். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா அவன் பாட்டுக்கும் மாஸ்டர்பேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இது அந்த பொண்ணு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த லெவலுக்கும் ஒருத்தன் போவானான்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அந்த தைரியமான பொண்ணு நந்திதா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட மொபைல் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Can you stop doing that please? Can you stop doing that? No, can you stop doing that?
ആളുടെ സിബ് തുറന്നിട്ട് കുറെ നേരം അയാള് ഇവിടുത്തെ കുറച്ച് പനിയൊപ്പിക്കുന്നത്. Are you okay? Is everything okay with you? It's your zip open. It's not. Are you sure it's not? நந்திதா வீடியோ எடுக்கும் போது முதல்ல நீ செய்யறது நிறுத்து, என்ன கருமத்தை செய்யறன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கத்த ஆரம்பிச்சோன்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பொண்ணு நம்மகிட்ட சண்டை போட போறாங்க, நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. உடனே சீட்டை விட்டு எந்திரிச்சு அந்த மூணு சீட்டை விட்டு வெளியே போறான். வெளியே போய் எதுக்கு கத்துறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணு கேட்ட முத கேள்வி, எதுக்காக உன்னோட பேண்டோட ஜிப் அவுந்திருக்கு, நீ கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்த, நீ தப்பு தானே பண்ணிட்டு இருந்த, அது என் கிட்ட தானே எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சைட் பை வீடியோவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே லாஸ்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க கண்டக்டர் இங்க வந்து என்ன சண்டை அப்படிங்கறத பாக்குறாரு. இந்த பொண்ணு அவனோட ஜிப்பு கழண்டிருக்கு, அவன் தப்பு பண்ண முயற்சி பண்ணான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. கண்டக்டர் உடனே கேட்கிறாரு, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுமா, போலீஸ் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பொண்ணு உடனே கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொன்னோன்னே இமீடியட்டாக கண்டக்டர் டிரைவரை பார்த்து, இந்த பஸ் இனிமேட் எந்த ஸ்டாப்பில் நிற்க வேணாம், ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகட்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது கேட்டோன்னே அவன் ரொம்ப பயந்துட்டான். அவனோட வாய் ஃபுல்லாக, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் எதுக்காக பயப்படணும், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போங்க, நான் எதுவுமே பண்ணல, இந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர்கிட்ட கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் சொல்லும் போது எல்லாத்துக்குமே தெரியுது, அவனோட வாய் திக்குது, அவனோட கண் ஃபுல்லாக பயமாக இருக்குது, அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் பயத்தில் இருக்கான்னு தெரியுது. அவனோட வாய் தான் நான் எதுவுமே பண்ணல, நான் எதுவுமே பண்ணலன்னு பேசுது, ஆனால் அவனோட கால் கொஞ்சம் கொஞ்சமாக பஸ்ஸை விட்டு கீழே இறங்குது. அது கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா அப்படிங்கிறதுனால பஸ்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக போகும் போதே அவன் படிக்கிட்டு விட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கீழே இறங்கும் போது போய் கண்டக்டர் பிடிச்சிருக்காரு, நான் எதுவுமே பண்ணல, நான் எதுக்கு பயப்படணும், நான் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்ல ஆரம்பித்தவன் இந்த பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக அந்த கண்டக்டர் பேசுகிறத தாக்கு பிடிக்க முடியல, அதே இடத்துல ரோட்டில் க்ராஸ் பண்ணி வண்டி வருதா இல்லையான்னு தெரியாமல் கூட இன்னொரு சைடுக்கு அவன் பட்டுக்கு ஓடிட்டான். அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருந்தா கூட என்ன இருக்கும் அப்படிங்கிறத அவன் நினைக்கவே இல்லை, இங்கேருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் ஓடிட்டான். அவனோட வீடியோ நீட்டாகவே இந்த பொண்ணு பதிவு பண்ணிட்டாங்க. அடுத்ததான் இந்த பஸ்ஸு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் இவனோட வீடியோ எல்லாத்தையுமே காமிச்சு அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப உதவுனது இந்த கண்டக்டரும் டிரைவரும் தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. போலீஸ் இமீடியட்டாக இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி இவன் யார் அப்படிங்கிறத வீடியோவில் செக் பண்ணியிருக்காங்க. அவன் யார் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அதே ஏரியாவில் தான் அவன் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அவனோட பேர் சாவத் ஷா, அவனோட வயசு 28 ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. இமீடியட்டாக போய் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட எல்லா விசாரணையும் நடத்தியிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களையுமே இன்ஸ்டாகிராம் பேஜில் நந்திதா ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ ஒரு பொண்ணுக்கு பக்கத்தில் உட்காந்து இப்படி பண்ணுறான் அப்படின்னா அவன் எந்த லெவலுக்கு பயமே இல்லாமல் அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறத நினச்சி பாருங்க. இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த பொண்ணு நீட்டாக சொல்லியிருக்காங்க, இவனை நான் வீடியோ எடுக்கும் போதோ இல்லை இவங்ககிட்ட நான் சண்டை போட்டு இருக்கும் போதோ பஸ்ல உட்காந்துருக்கவங்க ஒருத்தவங்க கூட வந்து என்னமாச்சு, இவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கல, இவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட அவங்க கண்டுக்கல. நிறைய பேர் டிவி பார்க்குற மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு சைடு மற்றவங்க எப்பயும் போல மொபைல் நம்ம பார்த்தா போதும்னு சொல்லிட்டு மொபைலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதை தவிர்த்து அந்த பஸ்ஸில் யாருமே இந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரவே இல்லை. கண்டக்டரும் டிரைவரும் மட்டும்தான் இந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க பண்ண உதவினால தான் என்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு, இவனையும் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த பொண்ணு நீட்டாகவே சொல்லியிருக்காங்க. நினச்சி பாருங்க அந்த பொண்ணு என்ன மாதிரி ஒரு வருத்தத்தில் இருப்பாங்கன்னு. அவங்களுக்குன்னு ஒரு கொடுமை அந்த இடத்துல நடக்குது, ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த பஸ்ஸில் ஒரு பொண்ணு கூட இல்லை. இவன் பக்கத்தில் லெஃப்ட் சைடு உக்காந்துட்டு இருந்ததும் ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கும் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த பொண்ணு கூட ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்கல.
போலீஸ் அவங்களோட விசாரணை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொல்றது என்னன்னா, இவனோட வேலையே இதுதான். இதே பஸ் ஸ்டாண்ட்ல 5 வருஷம் பக்கமா இவனை மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. இவங்களோட வேலையெல்லாம் என்னன்னா, சும்மா நின்றுட்டு இருக்க பஸ்ஸில் ஏறுவாங்க. அந்த இடத்துல தனியா ஒரு பொண்ணு உக்காந்துட்டு இருக்காளா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. உக்காந்துட்டு இருந்தா அப்படின்னா உடனே அவ பக்கத்துல போய் உக்காருவாங்க. உக்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுகிட்ட சிலுமிஷம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணு எந்த லெவலுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ லெவலுக்கு கஷ்டப்படுத்திட்டு, சப்போஸ் அந்த பொண்ணு கத்துற மாதிரி இருந்தாலோ இல்லை இவங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி இருந்தாலோ இமீடியட்டாக அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி பஸ்ஸை விட்டு வெளியே போய் அடுத்த பஸ்ஸை பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா இதே பஸ்ஸில் கண்டக்டர் உள்ளார வந்து கண்டக்டர் நம்மளை பார்க்குற மாதிரி தெரிஞ்சிச்சுனாலும் அப்போ பார்த்தா அவங்க எஸ்கேப் ஆகிட்டு அடுத்த பஸ்ஸில் வேற ஒரு பொண்ணை போய் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ பப்ளிக்கில் எல்லாமே உக்காந்துட்டு இருக்கும் போது பப்ளிக்காகவே ஒரு பொண்ணை இந்த லெவலுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதே பொண்ணு இவங்கக்கிட்ட தனியாக மாட்டினாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். இப்போ தெரியும் இந்த ரேப் அப்படிங்கிற விஷயம்லாம் எதனால் நடக்குது, யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த நந்திதா உக்காந்துட்டு இருந்த சீட்டு ஒரு லேடி சீட், மகளிருக்கான அலோகேட் பண்ண ஒரு சீட்டு. இங்கே ப்ரெக்னென்ட் லேடிஸ் உட்காரலாம், ஓல்டேஜ் பீப்புள் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக பஸ்ஸில் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. அங்கே தான் அவன் வந்து உக்காந்துருக்கான். இருந்தாலும் ஆரம்பத்திலேயே அவனையா எந்திரிக்க சொல்லலை அப்படின்னா, சிட்டியில் ஓடுற பஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கவுங்க அவங்கவுங்களோட வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. சீட் கிடைச்சா போதுமே அப்படின்னு சொல்லி உட்காருவாங்க. அதனால் பக்கத்தில் பொண்ணாக இருக்கானா பையனாக இருக்கானா இதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போனால் போதும் அப்படிங்கிறத தோணும். அப்படி தான் நந்திதாவும் நினச்சி உக்காந்தாங்க. ஆனால் இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சி கூட பார்க்கல. கிராமத்து பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து பக்கத்தில் உட்கார மாட்டான், உட்காந்தாலும் திட்டுவாங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிட்டியில் நடக்காது. ஆனால் சிட்டியில் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்க்கும்போது தான் புரியுது. அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் வீடியோவுக்கு கீழே எத்தனையோ பெண்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ட்ராமாலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல, ஏன்னா நானும் இவனுக்குன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விக்டிம் தான். நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இதே ஸ்டாப்பில் தான் ஏறி என்கிட்டையும் அவன் தப்பு பண்ணான். இதை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்னைக்கு அழுதுகிட்டே நான் பஸ்ஸை விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பெண்கள் அந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தைரியமான பொண்ணான நந்திதா இந்த செயலை செஞ்சதுனால அடுத்த 5 வருஷத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்படுறத இவங்க நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் போலீஸ் சொல்கிறாங்க. இதுதான் நந்திதா மஸ்தானி அப்படிங்கிற 26 வயது பெண். அவங்க ஒரு மாடலாகவும் இருக்காங்க, ஆக்ட்ரஸாகவும் இருக்காங்க. அவங்க செஞ்ச ஒரு தைரியமான செயலால் இந்த இடத்துல ஒரு கொடூரமான ஒரு மிருகம் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இத்தனை பெண்களுக்கு நடந்து அத்தனை பெண்களும் ரிப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலையான விஷயமே. இந்த வீடியோவை எதுக்காக நான் பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான மோட்டிவே உங்களுக்காக தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பீங்க, எத்தனை பெண்கள் இந்த ட்ராமாலேருந்து வெளியே வர முடியாமல் இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சில பேர்லாம் வாழ்க்கை முழுச இந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்னைக்கெல்லாம் பஸ்ஸில் போகிறாங்களோ அந்த தப்பு நடந்த இடத்துக்கு எப்பெல்லாம் போகிறாங்களோ அவங்களால அந்த இடத்துல இருக்கவே முடியாது, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ராமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறையா பேர் அனுபவிச்சிருப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸே பர்சனலாக இந்த மாதிரி நிறையா விஷயங்களை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செய்து அந்த இடத்துல உங்களுக்குன்னு சொல்லி உதவி பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. அந்த இடத்துல குரல் தாங்க, எந்திரிச்சு தைரியமாக சண்டை போடுங்க. கடைசி 5 வருஷம் வரைக்கும் இந்த சாவஷா அப்படிங்கிறவன் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கான். அந்த 500 பெண்களில் ஒரு பெண் தான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வரும். இந்த இடத்துல மானம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு எல்லாருமே அடுத்த பெண்களுக்கு துரோகம் பண்றீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே நிறைய பேர் நினைக்கலாம், நீ ஒரு பையன்டா, நீ நார்மலா பேசுற, உனக்குலாம் எங்களோட கஷ்டம் தெரியாது, ஒரு பொண்ணா இருக்கும் போதுதான் அதோட கஷ்டம் தெரியும் அப்படிங்கிறத பேசலாம். அது எனக்கும் நல்லாவே புரியுது. ஆனா இப்போ நாம் இருக்கிற 2023ல நான் சொல்ற விஷயத்த கேட்டா மட்டும்தான் அடுத்தது உங்களோட பெண் குழந்தைங்க பாதுகாப்பா இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட பெண் குழந்தைங்களா நீங்க ஒரு பெண்ணா இருக்கட்டும், எதிர்த்து குரல் கொடுத்தால் மட்டுமே தான் இந்த விஷயம் மாறும். ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்க, முக்கியமா ஒரு பெண் கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் நீங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நீங்க ஆம்பளையே இல்லைன்னு கூட சொல்ல முடியாது, நீங்க ஒரு மனுஷனே இல்லை, ஒரு மிருகன் தான் சொல்ல முடியும். அந்த பஸ்ல எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் அவங்களோட உணர்ச்சிகள் எல்லாம் ஒன்னா இருந்தாலும் அவங்கள உதவுறதுக்கு அந்த இடத்துல ஒரு பெண்ணும் இல்லை, ஒரு ஆணும் இல்லை. அந்த இடத்துல கண்டக்டரும் டிரைவரும் மட்டும்தான் அவங்களுக்கு உதவியே பண்ணியிருக்காங்க. பஸ்ல தினம் தினம் எத்தனையோ பேரை பார்ப்போம், ஒரு பொண்ணை பின்னாடி ஒருத்தன் உரசிக்கிட்டே இருப்பான், எங்கெங்கெல்லாம் போய்
கை வைப்பான். பெண் உறுப்புகளில் தேவையில்லாமல் கை வச்சு அந்த பொண்ணை எந்த லெவலுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அந்த லெவலுக்கு கஷ்டப்படுத்துவான். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு வாயும் திறக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவங்களோட வேலைக்கு போவாங்க. தயவு செய்து அந்த மாதிரி இருக்காதிங்க. நீங்கள் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே அதே கை வேற ஒரு பொண்ணு மேலே படும் அப்படிங்கிறத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் அதை அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா. ஒரு பக்கம் அதை ரசித்து பார்க்குறவனும் இருக்கான், இன்னொரு பக்கம் பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறவனும் இருக்கான். ஆனால் அந்த ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தவன் கூட அங்கே போய் எதுக்காகடா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவனை ஓங்கி அரைஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் இழுத்துக்கிட்டு போய் அவனை அரெஸ்ட் பண்ண வைங்க, அடுத்ததா அந்த பஸ்ஸில் ஒருத்தன் கூட கையை தொடுறதுக்கு பயப்படுவான். எல்லாரும் அவன் இடத்துல எப்படி பிரேக்கப் போட்டாலும் அவங்க பாட்டுக்கு நின்றுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பை.